ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளஸ் ஒன் எத்திக்ஸ்லேருந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சிலபஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இது வந்து எதில் இருக்குன்னா, எத்திக்ஸில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே, ப்ளஸ் ஒன் எத்திக்ஸில் அறிவியலும் பண்பாடும் அதுலேருந்து பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டா இதில் செகண்ட் லெசனாக இருக்குது. ஓகே, சிந்துவெளி நாகரீகம். சிந்துவெளி நாகரீகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது வந்து 1921 கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிறது பார்த்துடலாம். இந்நாகரீகம் உலகில் தோன்றிய சிறந்த நாகரிகங்களில் ஒன்று. ஓகே, நம்ம சிந்து நாகரிகம் வந்து உலகத்திலேயே இருக்கிறதுல ரொம்ப பெஸ்டானது. இது பார்த்துட்டா இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரீகம் சிந்து நாகரீகம். சரியா, இந்நாகரீகம் வந்து சிந்து நதிக்கரையில் ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒரு நகர நாகரீகம். ஓகே, இங்கே இருந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவங்க வந்து நம்ம இந்தியாவோட பழமையான குடிமக்கள். இது பார்த்துட்டோம்னா 5000 ஆண்டுகள் பழமையான இந்நகர நாகரீகம் முதல் முதலில் 1921 கண்டறியப்பட்டது. ஸோ அதனால தான் வந்து இங்கே சிந்துவெளி நாகரீகம் அப்படிங்கிறதுக்கு 1921 போட்டு வச்சிருக்கேன். ஓகே, மொதல் எப்போ கண்டுபிடிச்சாங்க, 1921. பழைய பஞ்சாபின் மாட்கொமரி மாவட்டத்தில், அதாவது இப்போ பாகிஸ்தானில், ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் ஹரப்பா. அது எப்போ அகழ்ந்தெடுத்தாங்க, 1920. ஸோ ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது 1920. ஓகே, 1922 சிந்து மாகாணத்தின், அதாவது பாகிஸ்தான், லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் என்னன்னா மொஹஞ்சதாரோ. ஸோ மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது 1922. அதை தான் நான் எழுதி வச்சிருக்கேன். சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா 1921, ஹரப்பானா 1920, மொஹஞ்சதாரோனா 1922. ஸோ என்ன பார்க்குறோம் இதில், உலகத்திலேயே சிறந்த நாகரிகம் அப்படின்னா அது சிந்துவெளி நாகரிகம். இது வந்து ரொம்ப பழமையான நாகரிகம். இது வந்து ஒரு நகர நாகரிகம். அங்கே வந்து ஒரு சிட்டி மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டா இது சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஹரப்பானா 1920, ஹரப்பானா 1920, மொஹஞ்சதாரோனா 22. ஓகே, இந்த மொஹஞ்சதாரோவில் வந்து என்ன சொல்கிறாங்க, 70 அடி உயரமுள்ள ஒரு மண்மேடை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து மொஹஞ்சதாரோ. ஓகே, அடுத்து போகலாம். இது வந்து சர் ஜான் மார்சல். இந்த அகலாய்வினை மேற்கொண்ட தொழிலாளர் சர் ஜான் மார்சல் மேற்கொண்டவர் யாருன்னா, சர் ஜான் மார்சல். இவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட திராவிட நாகரிகம், அதாவது நம்ம தமிழர்களை வந்து திராவிடர்கள் சொல்லுவோமா, திராவிட நாகரிகத்துடன் சிந்துவெளி நாகரிகத்தை ஒப்பிடுகிறார். இவரின் கூற்றுப்படி இந்த நாகரிகம் வேத காலத்துக்கு முற்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன காலத்துக்கு முற்பட்டது, வேத காலத்துக்கு முற்பட்டது. இதோட காலம் வந்து கிமு 3250 கிமு 2079 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து பலரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஓகே, சர் ஜான் மார்சல் இவர் என்ன சொல்றாரு, நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகத்தோட ஒப்பிடுறாரு. இந்த நாகரிகம் வந்து வேத காலத்துக்கு முற்பட்டதுங்கிறாரு. அதே மாதிரி இதோட காலம் என்ன சொல்றாங்க, கிமு 3250. இந்த கிமுஸ்ல எல்லாமே நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸ்ல தான் வரும். ஓகே, கிபிஸ்ல தான் மேலே போகும், கிமுஸ்ல வந்து அப்படியே கீழே இறங்கி வரும். கிமு 3250 டு 2750 அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை வந்து நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, அடுத்து இது வந்து லோத்தல் துறைமுகம். மேலும் சாகுந்தோரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன் அந்த மாதிரி இடங்கள்லையும் சிந்துவெளி நாகரிகத்துக்கான சின்னங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே மேலே, அடுத்து நம்ம தமிழ்நாடு சைடு பார்த்துட்டோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, இந்த ரெண்டு இடத்துலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும். தற்பொழுது தென்கோடி, அதாவது நம்ம கன்னியாகுமரி இந்த லாஸ்ட்ல கோடி, தென்கோடி தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இடப்பெயர்கள் சிந்துவெளி நாகரிகம் தோன்றி வளர்ந்த பகுதியிலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இப்பவும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4 கொடுத்து அதுல எது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்பு அதிகம். இப்ப பாருங்க, தமிழ்நாட்டின் ஆரணி, கொட்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய பாகிஸ்தான்ல, அதாவது பண்டைய சிந்துவெளி பகுதியில இருக்குதாமா. சோ பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்துட்டா ஆரணி கொட்கை மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை. ஓகே, இதுல ஏதோ ஒன்னு மாத்தி கொடுத்து கேட்கலாம். இது எங்க, பாகிஸ்தான்ல. அடுத்து இதே மாதிரி நேம் இங்க எங்க இருக்குன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்குது அது பாருங்க. அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள ஆலூர், ஆசூர், படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், சேம் நாகல் இங்கேயும் இருக்கு பாருங்க. நாகல் வந்து ரெண்டுலயுமே இருக்கு, பாகிஸ்தான்லயும் இருக்கு, இங்க ஆப்கான்லயும் இருக்கு.
நாகல், தானூர், செஞ்சி போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய ஆப்கானிஸ்தானில் உள்ளன. திராவிடர்கள் பஞ்சாப், சிந்து, பலுசிஸ்தான் போன்ற பகுதிகளில் வாழ்ந்தனர் அப்படிங்கறத இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, பலுசிஸ்தான்ல பிராகுயி என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. இது வந்து இந்த பிராகுயி எதுல வரும் தெரியுமா? வட திராவிட மொழியில வரும். நம்ம மூணு திராவிட மொழிகள் பிரிச்சு வச்சிருப்போமா, அதுல வட திராவிட மொழியில வந்து இந்த பிராகுயி வரும். தமிழ் பிராமி, வட்டெழுத்து மற்றும் வரி வடிவங்களில் பொறிக்கப்பட்டுள்ள தொடக்ககால தமிழர் கல்வெட்டுகளில் காணப்படும் பல இடப்பெயர்கள் இன்னைக்கு இன்றைய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல இப்பவும் இருக்கு. ஓகே, சிந்துவெளி நாகரிகத்தை விரிவாக ஆய்வு செய்த சர் ஜான் மார்சல் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஓகே, யாரு? சர் ஜான் மார்சல். ஓகே, அடுத்து திராவிடர்கள் மத்திய தரைக்கடல் இனத்தினர், முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகள், அடுத்து ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் இந்நாகரிகத்தை தோற்றுவித்த பெருமக்கள் யார் என்பது இன்னும் திட்டவட்டமாக அறிய முடியவில்லை. இவர்கள் திராவிடர்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு யாராரு சொல்றாங்க அப்படின்னா, சர் ஜான் மார்சல், அதை நம்ம ஹரப்பாவை மொஞ்சதாரையும் கண்டுபிடிச்ச சர் ஜான் மார்சல் சொல்றாங்க. அடுத்து ஆர் டி பானர்ஜி சொல்றாரு, ஹீராஸ் பாதிரியார் சொல்றாரு போன்றவர்களின் கருத்தாகும். மேலும் சிந்துவெளியில் பேசப்பட்டு வந்த மொழி பண்டைய தமிழ் மொழியே என்பதும் அவர்களோட கருத்து. ஓகே, திராவிடர்கள் யார் அப்படின்னு பாத்துட்டோம்னா, பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள் அதாவது கிரேக்கர்கள் இந்நாட்டை திருமிலகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. காஞ்சி ஆட்சி செஞ்ச நந்திவர்ம பல்லவன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து மதுரா விஜயம், இதெல்லாம் யாரு? கங்கா தேவி. அவங்க அவங்களோட புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டை வந்து திராவிட தேசம்னும் தமிழ் மன்னர்களை திறமில ராஜாக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இங்க பாத்துட்டா தமிழ் என்ற சொல்லை பிற மொழியினர் திறமிலா, அடுத்து திரவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சிந்துவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தி அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கையாண்டிருக்காரு ஒருத்தர். அவர் பேர் என்னன்னா பிரிட்டானிய தொழில் அறிஞரான மார்ட்டிமர் வீலர். அது வந்து நகர நாகரிகம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாரு. சோ வீலர் வந்து உறுதிப்படுத்திட்டாரு. ஓகே, சிந்துவெளி நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா, மார்ட்டிமர் வீலர். அவர் வந்து பிரிட்டன்காரரு. ஓகே, இது ஆரியர்கள் வருகைக்கு முன்பாகவே வளர்ந்து உச்சநிலையில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் சுமேரியா, பாபிலோனியா போன்ற நாடுகளோட அவங்க வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திராவிடர்களை கலைநயத்திற்கும் பண்பட்ட வாழ்க்கைக்கும் பழக்கப்பட்டிருந்தனர். ஆகவே சிந்துவெளி நாகரிகமானது ஆரிய நாகரிகத்துக்கு முன்பே வளர்ச்சியடைந்த ஒரு நகர நாகரிகமாக திகழ்ந்தது. ஓகே, அடுத்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் பாருங்க. கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகலாய்வு செய்யப்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடமாகும். இந்த அகலாய்வு மையம் தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கு. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகலாய்வு இதுதான். ஸோ ஆதிச்சநல்லூர் தான் ஃபர்ஸ்ட், கீழடி செகண்ட். ஓகே,